ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ்ஓன். நான் தான் உங்கள் சித்திக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் எபிசோட் 4 பார்க்க போகிறோம். ட்ரிப் டு நாகப்பட்டினத்தோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ மணி ஒரு 7:30 இருக்கும். வண்டி வந்து அன்னிப்புக்கு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. 8:30 ஆகுது சார். இப்போ மணி 8:30 ஆகுது. கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரமாக நாங்களும் போராடுறோம், யாராவது மெக்கானிக் பிடிச்சி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருமே கிடைக்கல. இங்கே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார் மூர்த்தின்னு சொல்லிட்டு. அவராலையும் அவரும் நிறைய முயற்சி பண்ணி பார்த்தாரு, எதுவும் மெக்கானிக் வந்து கிடைக்கல. இருக்கிறவங்க ஏரியாவிலையும் ஃப்ளட் இருக்கிறதுனால மெக்கானிக் எல்லாரும் யாராலையும் வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தகவல் நமக்கு. சரி, பார்ப்போம் போவோமா இல்லை இந்த காரைக்கால் தொடருமா இல்லை ரிட்டர்ன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நாங்கள் இப்போ வந்து குறிஞ்சி பாலிடெக்னிக் கல்லூரி குறிஞ்சிப்பாடியில் நிற்கிறோம். வண்டி இதோடையே ஆஃப் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே எப்படி போக முடியுமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். பாருங்களேன் மழை எப்படி பெய்யுதுன்னு. நல்லா பழி வாங்கிருச்சு. மழை மாதிரி தான் பேச. நல்லா பழி வாங்கிருச்சு. வண்டியை ஒரு கிட்ட 2.5 மணி நேரமாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம், வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வரவங்க எல்லாமே ஒரு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இந்த ஊரில் வந்து மக்கள் பாருங்க, கரெக்டாக உதவி பண்ணிட்டு போகிறாங்க. அந்த 2 பேரும் கொடை பிடிச்சி போகிறாங்க. அவங்க தான் அவங்க இல்லாமல் இன்னொரு 4-5 பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் கிட்ட நம்ம வண்டி கிட்ட கூட்டிகிட்டு எப்படியாவது வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. எல்லாம் வந்து அனுப்பினோம் அப்படின்னு சொல்லலாம். பார்ப்போம் எந்த அளவுக்கு அது வந்து ரீச் ஆகுது, எப்படி உதவி வந்து கிடைக்குதுன்னு பார்க்கலாம். தண்ணி நின்றுருக்கு. ஸோ நம்மளோட வண்டியை டோப் பண்ணி வடலூர் வரைக்கும் இழுத்துட்டு போகிறாங்க. ஏன்னா சுத்தமாக ஸ்டார்ட் ஆகல, ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணாச்சு. ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ நமக்கு உதவி பண்ண மக்கள் எல்லாமே இவங்க தான் முன்னாடி நிற்கிறது உங்களுக்கு தெரியும். நான் காருக்குள்ளேருந்து உட்காந்து எடுத்திருக்கேன். ஸோ வண்டியை நான் இழுக்க போகிறாங்க, மனுஷன் இழுக்கிறாங்க. ஸோ வண்டியை இழுத்துட்டாங்க. ஸோ அவர் முன்னாடி இழுத்துட்டு போகிறவர் ஒரு எலக்ட்ரீஷியன், கார் எலக்ட்ரீஷியன். அவர் தான் இப்போ நம்மளை வந்து வடலூர் வரைக்கும் இழுத்துட்டு போக போகிறாரு. டோப் பண்ணி தெரில என்னென்னு நம்ம வண்டியை டோப் பண்ணிட்டு போகிறாங்க. பார்ப்போம் வடலூர் வரைக்கும் இப்படியே தான். மை காட், என்ன இடம் தெரியுதா? பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு மெக்கானிக் ஷெட்டு. இந்த மெக்கானிக் ஷெட்டில் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்கள் கார் அங்கே நிறுத்திருக்கோம். ட்ரக்கிங் பின்னாடி அங்கே இருக்குது. ஆனால் வந்து மெக்கானிக் தான் யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. மழை அதிகமாக பெஞ்சிட்டே இருக்கு. ஸோ யாருமே வர மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய சுச்சுவேஷனையும் பார்க்கணும்ல, அதனால யாரும் வரவும் மாட்டாங்க. ஃபுல்லாக மாட்டுறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. நல்லா மாட்டிக்கிட்டோம்னா வந்து பார்க்கலாம் எப்படி போய் வீடு போய் சேரும்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் இப்போது கடைசியாக போன மெக்கானிக் ஷெட்டில் மெக்கானிக் வரலை. ஸோ அவங்க வீட்டுக்கு முன்னாடியும் ஃப்ளட் வந்துருச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஒரு மெக்கானிக் ஷெட்டை தேடி அலைகிறோம். எங்களை கூட்டிகிட்டு டோப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அடுத்த ஒரு மெக்கானிக் ஷெட்டு கிட்ட வந்துட்டு இருக்கோம், பார்ப்போம். ஒரு வழியாக டோப் பண்ணிட்டு வந்து மெக்கானிக் ஷெட்டு விட்டுட்டாங்க. ஸோ நம்ம மெக்கானிக் ஷெட்டை பார்க்கலாம். இதுதான் அது. பொன்வேலி அப்படிங்கிற ஊர்லேருந்து வடலூர் வரைக்கும் நம்மளை டாடா ஏஸில் டோப் பண்ணிட்டு வந்து விட்டார் ஒரு கார் எலக்ட்ரிஷியன். இப்போ நம்ம இன்னொரு மெக்கானிக் ஷெட்டில் வந்து நிற்கிறோம். இவர் அண்ணன் தான் வந்து எலக்ட்ரிஷியன், கார் எலக்ட்ரிஷியன். இவர் நல்ல உதவி பண்ணார். இவர் காலையில் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சோம். நாளைகளுக்கு வண்டி எடுத்தோம். வண்டி எடுத்ததுலேருந்து வந்து இப்போ வரைக்கும் ஒரு 2 காஃபி குடிச்சிருக்கோம், அவ்வளோதான். 2 பிஸ்கட் உள்ளே போயிருக்கு. ஒன்றுமே சாப்பிடல. உள்ள ஃபேமிலி வேறு இருக்காங்க. அவங்களாம் சாப்பிட்றதுக்கு டிஃபன் அவங்க போயிருக்காங்க. வாங்கிட்டு வரட்டும். ஸோ சொன்ன மாதிரி சாப்பாடு வந்துருச்சு. பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ பரோட்டா சாப்பிடுவோமா? ரைட், பரோட்டா ரெடி. குருமா ஊற்றுறாங்க. இந்த மலைக்கு அப்படியே சூடாக குருமா இருக்குது. அப்படியே சாப்பிட வேண்டிதான். ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடித்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் மெக்கானிக் வந்தார். அவர் இன்னொரு வண்டியை டோப் பண்ணிட்டு வந்தார். ஸோ நம்மளை மாதிரி இன்னொரு வண்டி நின்றுருந்துச்சு, அதையும் டோப் பண்ணிட்டு வந்தார். ஸோ இப்போ நம்ம வண்டி ரெடி பண்ணிகிட்ருக்காரு. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் ஆகுதுன்னு, எவ்வளோ நேரத்தில் நம்ம போகிறோன்னு. Thank you.
பார்த்தீங்களா, உள்ளே தண்ணி பூந்துருச்சு. ஸோ அதுதான் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ மெக்கானிக் கழட்டி பார்த்துடா டக்குனேன். நமக்கு இதில் அனுபவம் இல்லையா, நம்ம பார்க்க முடியல. ஸோ அந்த கப்புக்குள்ளே ஒரு சுவிட்ச் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த சுவிட்சை வந்து மெக்கானிக் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒரு எம்ரி போட்டு தேய்ச்சிட்டு அண்ட் அதை அப்படியே போட்டார், பக்கவா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபைனலி வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டியை சரி பண்ணியாச்சு, மறுபடியும் நம்ம நாகப்பட்டினத்தை நோக்கி செல்கிறோம். வீட்டுக்கு போகலான்னு ஒரு யோசனை, அதாவது ரிட்டர்ன் ஆகிடலாம், அந்த ஊருக்கு ரிட்டர்ன் ஆகிடலான்னு ஒரு யோசனை. இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, மறுபடியும் போய் போய் பார்த்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போயிட்டுருக்கோம், மறுபடியும் எந்த ஒரு சிக்கனும் இல்லாமல் நல்லபடியாக போய் சேர்ந்தா அப்படிங்கிற செயல் பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் கடந்து மறுபடியும் வந்தோம்னா இங்கே ஒரு பெரிய பிரச்சனை, தண்ணி வந்து அவங்க ஏரியாக்கள் நிறையா போகுது, எங்களுக்கு வந்து வழி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற ஒரு வழிமறி வேறு பண்ணுறாங்க. ஸோ அந்த சம்பவத்தெல்லாம் தடுக்கிறதுக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன சொல்றாங்க, என் மக்கள் எல்லாம் தண்ணியில கடக்க வந்தீங்களா, சொகுசு பதில போவீங்களா, இறங்கடா எல்லாரும், நான் படுக்கிறேன் கீழே அப்படின்னு படுக்கிறேன். படுபாவி பசங்களா, எத்தனை தடங்கள்ரா எப்பா, உக்காண்டாங்கம்மா, வாய்ப்பே இல்லை போகிறதுக்கெலாம். சின்ன ஒரு ரெண்டு நிமிஷம் நடந்துருந்தா போயிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அவங்களுடைய போராட்டம் வந்து என்னன்னு சொன்னால், மழையில் வந்து எங்கள் வீடெல்லாம் இடிஞ்சிருச்சு, ஆனால் வந்து கவர்மெண்ட்லேருந்து யாருமே எங்களை வந்து பார்க்கல அப்படிங்கிறது தான். அடுத்து ஒரு போலீஸ் வந்திருக்காரு, இவர் என்ன பேசுகிறாரான்னு பார்ப்போம். ஸோ பேசி இவர் கலைச்சோன்னா நம்ம கண்டிப்பாக அந்த காரைக்கால் போயிடலாம் சார், நாகப்பட்டினம் போயிடலாம். நீங்கள் பண்ணுறதுனால டிராஃபிக் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்களா, ஃபுல்லாக இருக்குது இந்த சைடு அது ஏதோ இருக்கு. ரெண்டு போலீஸ் வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க, அப்போயும் அவங்க மரியாதை கொடுக்காம முடியவே முடியாது, நாங்கள் மறியல் பண்ணுவோம்னு சொல்லி உட்காந்துட்டாங்க. இவர் ஒருத்தர் தான் வந்து சீன் போட்டு சுத்துறாரு. கோரிக்கை இருக்கு, கோரிக்கை இருக்கு இல்லைன்னா சொல்ல, அதுக்காண்டி இப்படியா ஃபோர்ஸ் பண்ணலாம், எதுவும் இது பண்ணக்கூடாது. இருப்பா போன் பண்ணல. காலையிலேயே ஒரு மரம் ஒன்று சாஞ்சி விழுந்து கிடந்துச்சு, அங்கே ஒரு ஒன்றரை நேரம் அறுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணாங்க, அது ஒரு தடங்கல். அடுத்து இங்கே வந்தோம், வடலூர்லேருந்து ரைட்டில் கட் பண்ணி போனோம். அங்கே போனால் அப்படியே தண்ணி ஃபுல்லாக அப்படியே அப்படியே ஆறு மாதிரி ரோட்டில் போச்சு. ஸோ அதனால் நாம் வந்து அதில் பண்ண மாட்டிங்கன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆனது ரெண்டாவது தடங்கல்.
அடுத்து வந்தோம் வடதூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம் அங்கிட்டு வந்தால் தண்ணி வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. அது மூணாவது தடங்கள். சரிப்பா எல்லாத்தையும் கடந்து சரி ஓகே நம்ம வந்து முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக் ஷாப்லாம் கூப்பிட்டு போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணி 1700 செலவாச்சு. ஸோ அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி சரி ஓகே மனசை தேத்திட்டு ஓகே நாகப்பட்டினம் போயிடல அப்படின்னு ஒரே முடிவாக வந்தா எடுத்து 2 கிலோமீட்டர் ஆகல. இன்னும் வடலூரை தாண்டி உள்ள வந்ததும் இங்க வந்து மக்கள் வந்து இது பண்ணாங்க, குறுக்க வந்து படுத்துட்டாங்க. அதான் நீங்க வீடியோல பாத்துருப்பீங்களே, வந்து படுக்கிறான் ஓடுறான் ஒடியாடுறான். நாகப்பட்டினம் போவோமா மாட்டோமா?